இங்கே பார் ஆதாரங்களே இருக்கிறது இந்த பார் அப்படின்னு சொல்லி தூக்கி கட்டுறாப்புல தமிழர்களை பொறுக்கிகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ன உடனே இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தமிழர்களை பொறுக்கித்தனம் பண்ணுறாங்கன்னு சொன்னனே தவிர தமிழர்களை நான் திட்டலை கூடூல் பொறுக்கி தரமுன்னு நான் அந்த ப்ரெஸ் மீட்டை எது கூப்பிட்டேன் அது எதிர்பார்க்கவே அதிகாரம் ஒருத்த வருவா என்னையும் இப்படி காரியம் பண்ணிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கலை உங்கள் மேலே கேஸ் போடுறதா இருந்தால் எல்லா பிரிவுகளையும் போல் இடஒதுக்கீடு பச்சி எவ்வளவு நயமாக எவ்வளோ வெஷத் தன்மையாக பேசுகிற தன்மை இருக்குது அதை எடுத்து காமிக்கட்டுமா அப்படின்னு சொன்ன ஒன்று இல்லை 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 வச்சுருங்க வச்சுருங்க எல்லாமே உள்ளதா இருக்கு எனக்கு தான் தெரியுமே பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட எந்த கேள்விக்குமே பதில் இல்லைங்க இந்த ஆள் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்கறான் நான் என்ன சொல்றேன் இந்த ஆள் மேல மறுபடியும் தூக்கி உள்ள போறோம் ஒரு லேடியை நிர்வாணம் நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே பதறாது நமக்குலாம் ஒரு பெண் நிர்வாணம் வாங்கி போகும்போது ஒரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த உணர்ச்சி வரும் இல்லையா அந்த உணர்ச்சி இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தன்னுடைய உடலாகவே வரித்து கொண்டு அதை எழுதுவதில் என்ன நீதான் சூடு சுரணை அற்றவனாக உணர்ச்சி அற்றவனாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறவனாக ஆதிக்கவாதியா இருக்க இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து எல்லாரு வீட்டுக்குள்ளே வந்து தன் ஒரு வீட்டின் அங்கத்தினர் மாதிரி பழகுன ஒரு அப்டி இருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் மக்களினுடைய உரிமையை அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையை உடைத்து நொறுக்கி அது மேலே கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு ஒரு அராஜக கோயில் பாரதி பாஸ்கர் போய் நின்று இந்த நிகழ்ச்சி அப்படியே மெய் உருக அப்படியே பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அப்போ இவர் யார் இதுதான் முற்போக்கு பார்வை ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தோர் நேற்றுக்கு வந்து கிழக்கு பதிப்பகத்தின் ஓனர் பத்ரி சேஷாத்ரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கிறார் இந்த மாதிரி மணிப்பூர் குறித்து ஆதந்த் தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு கருத்து பட்டதுக்கு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டார் இது குறித்து அவர் வந்து தவறான நோக்கில் கைது செய்யப்பட்டார் அவர் சொன்ன கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது ஸோ இதுக்காக வந்து நஷ்ட ஈடு கேட்டு நான் வந்து காவல்துறை வந்து நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கண்டக்ட் பண்ணி விஷயத்து சொல்கிறாரு அதுக்கு பிறகு நம்ம கரிகாலன் வந்து நீங்கள் சொன்ன கருத்துக்கள் சரியா இதற்காக தான் நீங்கள் வந்து பேச்சுரிமை கேட்குறீங்களா அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க முதல்ல இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவருடைய முதல் பேட்டி இருக்கு இல்லையா ஆதன் தமிழில் பேசின அந்த பேட்டி அதோட அதில் அவர் பேசுகிற அந்த டோன் வந்து என்ன பைத்தியக்காரத்தனமோ பைத்தியக்காரங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னடா தெரியும் மணிப்பூர் எங்க இருக்கு தெரியுமா எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீ இதை பேசிட்டு இருக்கிற உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற டோன்ல எல்லாத்தையுமே பேசுறாரு வாடானே சொல்றாரு எல்லாத்தையுமே பேசுறாரு ஏன் திருமாவளவன் அவர்களை கூட விமர்சிக்கிறார் நாளைக்கு அவரே வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ட்டு அதாவது இது ஒரு திராவிட அரசியல் மாதிரி அங்க உள்ள பிரச்சனையை மாத்துவாங்க அது நடக்கும் சனாதனம்னு அவருக்கு என்னடா தெரியும் அவனுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாதுடா அப்படிங்கிறாரு அப்படிலாம் பேசுறாரு அதாவது ரொம்ப இழிவாக ஒரு கேவலமான டோன்ல அப்படி பேசுறாப்புல ஆனா நேத்து அவர் வந்து அவர் நின்று உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போதே அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதுவே ஒரு பதிலை சொல்கிறது உள்ளே போய் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது பூ தேவர்களாக நாங்கள் இருந்தோம் நாங்கள் இல்லை நீங்கள் சாதாரண மனுஷந்தால் உங்களுக்கும் வியர்வை உண்டு உங்களுக்கும் சே எல்லா வகையான மம் மலங்களும் உண்டு துவாரங்கள் உண்டு எல்லா விதமான உபாதிகளும் உண்டு அப்படிங்கிறத அங்கே போய் கொஞ்சம் ஏன்னா நம்ம ரெட்டி கூட அதாவது அமர் பிரசாத் ரெட்டி கூட சொன்னாரு இல்லையா கொசுக்கடி அப்படி சில இதெல்லாம் அனுபவம் பிரச்சனை அப்படி இப்ப இப்ப இந்த பூதேவர்கள்லாம் அந்த வாழ்ந்த அந்த சொர்க்க இருந்து கொஞ்சம் நழுவி ஒரு மூன்று நாள் தான் நினைக்கிற அவர் இருந்தது அதிகபட்சம் அதுக்கு மேல இல்ல ஆஹ் அதுக்குள்ள ஜாமீனை வாங்கிட்டு வெளில வந்துட்டாரு இப்ப வெளியில வந்துட்டு பொலைட்டா பேசுறாரு பட் கருத்தை கொண்டாரா அப்ப பேசும்போது என்னடா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தனாவட்டா பேசினவரு சட்டிலா பேசுறாரே தவிர இல்லைங்க அப்படி சொல்லிக்கிட்டுதாரே தவிர உடல் மொழியிலும் வார்த்தைகளிலும் மாற்றம் இருக்குதே தவிர கருத்தில் மாற்றம் இல்லை நீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பார்ப்பனர் இந்த கல்யாண ராமன் சொல்லிட்டு ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் சங்க மாநாட்டிலேயே நாடார் சமூகத்தினரை குறித்து மிக இழிவாக பேசினார் நீ திருடலாம் கொள்ளையடிக்கலாம் சொல்லும் போது அப்படியே சுவாரஸ்யமா அழகா சொல்லிட்டார் ரெண்டாவது மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்கும் போது என்ன சொன்னாரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு நான் வந்து தப்பா எதுவும் சொல்லலை நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது சாஸ்திரத்துல என்ன இருக்கோ தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொன்ன கருத்திலிருந்து பின்வாங்கவில்லை புரிதவங்களுக்கு நான் சொன்னது கரெக்டு தான் நீங்க புரிஞ்சுகிட்டது தப்பு உங்களுக்கு புரிதல் பத்தல உங்களுக்கு புரிதல் பத்தல பொலைட்டா பேசினாலுமே கூட அவர்கள் வன்முறையாதான் இருக்கிறாங்க கருத்தில் பின்வாங்கினாதாங்க அதாவது ஒண்ணு இல்லைங்க தப்பாக வா வாய் தவறி பேசுவதோ அல்லது ஒரு அன்பார்மெண்டட் வேலை பேசுகிறதோ இன்றைக்கி வந்து யூடியூப்புங்கிறது பெரிய இதாக வந்ததுக்கப்புறம் சாதாரணம் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னால் அதை பின்வாங்கிக்கிட்டு வர்றதில் மன்னிப்பு கோருவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பார்ப்பனர்கள் மன்னிப்பு கோருவது இல்லை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை நயமாக நியாயப்படுத்துகிறாங்க இவர் அதில் ஒருபடி மேலே போயிட்டு என்ன பேசுகிறாரு அப்படின்னா குன்னம் காவல் நிலையத்தில் ஒரு கேஸ் இவர் மேல கேஸ் கொடுக்குறாரு என்ன கேஸ் கொடுக்குறாரு இவர் தான் ஆதன் தமிழ் சேனல்ல பேசின அந்த பேட்டியில் ஜட்ஜ வந்து மிக தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறாரு அப்படின்னு கொடுக்குறாரு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களை மிக மோசமாக அதுவும் என்ன சொல்றாரு நீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்னங்க தெரியும் அங்கே என்ன பிரச்சனை நீங்கள் பாட்டு உங்கள் டேபிளில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தீர்ப்பு எழுதுறீங்க நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு அப்படி சொல்லும்போது பத்ரி சேஷாத்திரி அவர் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேபிள்லேயோ எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு அவர் ஒன்றும் போய் அந்த ஊரோடய நிலைமை நாட்டு நிலைமையெல்லாம் பார்க்கல அப்போ அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு அவர் முன்னாடியே அந்த பேட்டியில் சொல்கிறாரு நாங்கள் ஒரு காலத்தில் அதாவது ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி எங்களுடைய பதிப்பகத்தில் ஒருத்தர் புத்தகம் போட்டார் அதன் மூலமாக எனக்கு அதை பற்றி தெரியும் இது என்னமோ அந்த நிலவரங்களை எல்லாம் தெரிந்தது மாதிரி அது எப்படி சொல்ல முடியும் அந்த நிலவரத்துலாம் டாக்குமெண்ட் பண்ண மாதிரி முதல் ஒரு விஷயம் அப்படி நீங்கள் ஒரு ஜட்ஜு ஒரு 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 தீர்ப்பை வழங்குவதாக இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து கூட ஒரு ஜட்ஜி தீர்ப்பு வழங்க முடியாது ஏன்னா என் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு புருஷன் கேட்டான்னா என்ன செய்வீங்க பொண்டாட்டி டார்ச்சர் பண்றா அப்படின்னு டார்ச்சர் பண்றான் இவன்னு சொல்லி கேஸ் போகுது ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு தங்கள் கருத்தை சொல்கிறார்கள் ரெண்டு பேர்கிட்ட இருந்து வந்த தகவலை வச்சு ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க இவங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தா இவங்க சொல்றாங்க உங்க வீட்டில் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு என்ன தெரியும் பார்ப்பனர்கள் கேள்வி கேட்டு நம்மளை வந்து கிருக்க நாக்கிறதா எப்படி வேணாலும் ஆக முடியும் அது எப்படி ஆகுறாங்க அனானப்பட்ட சந்திரசூட்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியே வந்து உனக்கு அறிவு பத்தாது அப்படின்னு இழிவுபடுத்துகிற அளவிற்கு இவர்கள் பேசுகிறார்கள் ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இவர் ஆனால் கிடையாது தமிழர்களை பொறுக்கிகள் அப்படின்னாரு பொறுக்கிகள் தமிழர்கள் பொறுக்கிகள் அப்படின்னு நேரடியாக சொல்லலைங்க பொறுக்கித்தனம் அப்படின்னு அதை சொல்றாரு கான்டெக்ட் தானே இந்த தமிழர்களின் பொறுக்கித்தனம் அப்படிங்கிற முன்ன பின்ன போட்டாப்புல அர்த்தம் அர்த்தம் அதுதான் இப்போ இதையெல்லாம் வந்து கரிகாலன் கே கரிகாலன் கேட்கிறான் உண்மையிலேயே இந்த இவ்வளோ பெரிய மீடியாக்கள் இருக்கிறது இந்த அண்ணாமலைன்னு ஒரு தற்கூரி அரசியல்வாதி இருக்கிறான் அவன் வந்து நீ எல்லாம் யூடியூப் சேனலாக வெளியில போ அப்படின்னு ஆர்டர் போடுறான் பெரிய பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களை பல்லுபடாமல் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான் அதாவது இவை யாரையுமே மதிக்கலை எந்த பத்திரிக்கை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சாதாரணமாக வர்ற அடித்தட்டு பத்திரிகையாளரா இருந்தா நீ யூடியூப் சேனல்லா உனக்குலாம் அங்கே இடமே கிடையாது ஏதோ என்னுடைய கருணையினால் நான் இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான் இன்னொரு பக்கம் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆமா ஒரு தனியார் யூடியூப் சரி தனியார் தொலைக்காட்சியில தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமை செய்தியாளரே பார்த்துட்டு பலுபடாம பண்ணுங்கன்னு சொல்றான் அப்போ இந்த பாஜக பாசிசம் எப்படி வேலை செய்கிறது இப்படி பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துறதுல இவன் இருக்கிறான் ஆனா இங்கே சிறந்த பத்திரிகையாளருங்கிறவர் வந்து அவர் பெரிய ஒரு தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நியாயமான கேள்விகளை கேட்பதற்கான தகுதியோடு அதுக்கான படிப்போடு ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்ஏ ஜேர்னலிசம் படித்தவர் கரிகாலம் சும்மா ஏதோ வந்து நான் கொஞ்ச நாள் அந்த ஆர்வத்தில் வர்றவங்க இருக்காங்க எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வந்து வேறு தொழில் படிச்சிருப்பாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க ஆர்வத்தின் காரணம் இதில் வந்து பண்ணி இருந்து பத்து வருடங்களாக அதில் வேலை செய்கிறேன் அப்படின்பாங்க அப்படி இல்லை எம்ஏ ஜேர்னலிசம் படித்தவர் அவர் வந்து கேள்வி கேட்கிறார் அவர் விரும்பினே கேள்வி மட்டும் கேட்கவில்லை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கேட்க நீ ரொம்ப தெனாவட்டா சொன்னியப்பா இங்கே பாரு ஆதாரங்களே இருக்கிறது பார் அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டுறாப்புல தமிழர்களை பொறுக்கிகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ன உடனே இப்போ இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போமும் நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சொன்னது ரைட்டு தான் சரிங்களா தமிழர்களை பொறுக்கித்தனம் பண்ணுறாங்கன்னு சொன்னனே தவிர தமிழர்களை நான் திட்டலை அப்படிங்கிறாங்க இதுதான் உண்மையான பொறுக்கித்தனம் இதுதான் பூணூல் பொறுக்கித்தனம்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய எத்துமறு தனாவட்டு இருந்தால் அப்படியே சட்டெலாம் அமைதியாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த வக்கீல் வந்து இல்லை நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணிட்டீங்களா குறுக்கு விசாரணை குறுக்கு எல்லாம் பண்ணலடா ஐயா நீங்கள் வந்து நிற்கிறீங்களே என் இத்தனை பேசியிருக்கீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு துணிந்து கேட்கிற ஒருவன் உண்மையிலேயே ஒரு பட்டார்னு அதாவது நீங்கள் இந்த ட்ராய் படம் பார்த்துருப்பீங்க தூக்கி யூஸ்வானுங்க சரக்குன்னு ஒரு குத்து ஒரே குத்து அள்ளையில் குத்திட்டு போவான் அந்த மாதிரியான ஒரு குத்து ஓங்கி குத்திட்டாப்புல கரிகாலன் அதாவது இதுவரைக்கும் இந்த பத்ரிக்கு என்ன இது அப்படின்னு சொன்னா நாங்கள்லாம் அறிவு ஜீவிகள் அவர் வந்து இதில் ஐஐடியில் படித்தவர் மிகப்பெரிய திறமைசாலி நான் வந்து அதாவது திறமைசாலி மட்டுமல்ல இந்த பார்ப்பனர்கள்ட்ட ஒரு பெரிய இது என்னன்னா கொஞ்சம் படிச்சுட்டு மேலே வந்த உடனேயே நேரடியாக சங்கின்னு நாமத்தை போட்டுக்கிட்டோ இது போட்டுக்கிட்டோ அப்படியே பட்டை சொட்டையை போட்டுக்கிட்டோம்னா இந்த தமிழ்நாட்டில் பலிக்காது அதனால மக்களுக்கு வந்து பாலிஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக முற்போக்குத்தனமாக பேசுவாங்க இப்போ நமக்கு சமீபத்தில் கூட இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து எல்லோரோடையும் சேர்ந்து அதாவது ராஜா பட்டிமன்ற பேச்சாளர் அப்புறம் சாலமன் பாப்பையா இந்த மாதிரியான நபர்களும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் வந்து தன் ஒரு வீட்டின் அங்கத்தினர் மாதிரி பழகின ஒரு பெண்மணி வீட்டில் தீபாவளி பட்டிமன்றான் சிறப்பு பட்டிமன்றம் பொங்கல் பட்டிமன்றான் அப்படின்னு சொன்னால் வீட்டில் கலகலக்கிறது இந்த கோஷியினுடைய வார்த்தைகள் தான் அப்போது அப்படி இருக்கக்கூடிய பாரதி பாஸ்கர் ஒரு மக்களினுடைய உரிமையை அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையை உடைத்து நொறுக்கி அது மேலே கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு ஒரு அராஜக கோயில் அது அது ஒரு அரசியல் நடவடிக்கை அதை நம்மளா சொல்றோம் சங்கராச்சாரி சொல்றாரு இது ஒரு அரசியல் நடவடிக்கை இது வந்து ராமருக்கு தேவையான கோயில் கிடையாது ராம முக்கியமான நாளில் திறக்கப்பட்டது கிடையாது நாங்கள் சொல்லுகிற ஆகம விதிப்படி இது நடத்தப்படவில்லை இதே பார்ப்பனர்கள் ஆஹ் சாதாரண மக்கள் இன்னைக்கு மோடி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர் அவர் வந்து கடவுளை திறந்து வச்சு வந்து எல்லாத்தையும் சமமாக்கிட்டாரு அப்பெல்லாம் நம்ம அதை பேசக்கூடாது இது சமூக நீதி அல்ல பார்ப்பனர்கள் தங்களுக்கு பிரச்சனை அதாவது தங்களுடைய அதிகாரத்தை நிறுவிக் கொள்வதற்கு எந்த சூத்திரன் கையாலையும் எதையும் வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறான் ஆனா எல்லா சூத்திரனுக்கும் அந்த உரிமை கிடையாது இப்ப அந்த அடிப்படையில தான் ஒரு பக்கம் வெகு மக்களை கோயில் நுழைவுக்கோ அல்லது கருவறைக்குள் நுழையாமலோ தடுத்து நிறுத்துகிற எல்லா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்ங்கிற விஷயத்தை கனவிலும் நினைத்து பார்த்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுகிற பாப்பார கூட்டம் நீங்கள் உள்ள வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு வச்சு கையால் திறந்து வைக்கிறது நீங்கள் போய் நின்று யார் இது பாரதி பாஸ்கர் போய் நின்று இந்த நிகழ்ச்சி அப்படி மெய்யுருக அப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் யார் இதுதான் முற்போக்கு பார்ப்பனியம் நாம வந்து சோடா பாட்டில் ஜீரை கூட நாம் மதிக்கிறோம் நாங்கள் பார்ப்பனியம்னா என்னன்னு சொல்றதுக்கு இப்படி போட்ட ஒரு ஆள் தேவைப்படுகிறார் நாங்க பார்ப்ப கல்யாண ராமன் திருச்சி கல்யாண ராமன் வி வாண்ட் திஸ் பீஸ் இந்த டிசைன் எங்களுக்கு தேவை ஏன்னா இதுதான் உண்மையும் கூட எங்க ஊர் எங்க ஏரியாவுக்கு ஒரு நாடார் வந்தா அவனை தலைகீழ கெட்டி வச்சு அடிச்சேன் அப்படின்னு சொல்றானே வி வான் திஸ் பீஸ் ஏன்னா இதைத்தான் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீர்கள் அதை சொல்வதற்கு உங்களுக்கு வாய் இருக்கணும் அந்த வாய் இங்க இருக்கு எங்களுக்கு அதான் வேணும் சலவை தொழிலாளியெல்லாம் சலவை தொழிலாளியா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பட்ட போட்ட பார்ப்பினர் பேசுகிறார் நீ ஏன் பிடிச்சீங்கன்னா நீ என்ன ஆக போற நீ என்ன ஏழவு பண்ண போற அப்படின்னு சொல்றானே அந்த பார்ப்பினர் நமக்கு வேண்டும் ஆனா நாங்க ஜனரஞ்சகமா பேசுவோம் நாங்க ஜாலியா இருப்போம் மக்களோடு மக்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களின் உரிமைகளை அடித்து நொறுக்கி அது மேல கட்டப்பட்ட பிறரின் மத அடையாளங்களை உடைத்து அது மேல் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு அரசியல் கோயிலுக்கு நீங்க போய் நின்று மெய்யுறுக பேசுவீங்கன்னா இதுதான் முற்போக்கு பார்ப்பனியம் இந்த முற்போக்கு முகத்தோடு தான் இந்த பத்ரியும் வருகிறார் ஐஐடியில் படித்தவர் முற்போக்காக சிந்திப்பவர் முற்போக்காக எழுதுபவர் அவர் இந்த விஷயத்த சொல்றாரு இப்ப வந்து அவர் இந்த விஷயங்களை சொல்றது படையும் சரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அவரு சொல்றதும் சரி இதெல்லாம் தாண்டி வந்து அவர் டிமாண்ட் பண்ற அந்த விஷயம் அவரு எனக்கு வந்து ஈடா அவ்வளவு தொகை வேண்டும் அப்படிங்கறது இந்த விஷயத்த நீங்க எப்படி பாரு அதுதான் அதுதான் இதுதான் இங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன்ல பூணூல் பொறுக்கித்தனம்னு சொல்றேன் இல்லையா தமிழர்களை பொறுக்கின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு உங்கள் மேலே கேஸ் போடுறதா இருந்தால் எல்லா பிரிவுகளையும் போடலாம் நீங்கள் வந்து பிசி எம்பிசி விவகாரத்தில் அதாவது இடஒதுக்கீடு விவகாரத்தில் நீங்கள் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா அதுக்கே உங்கள் மேலே கேஸ் போடலாம் அதைத்தான் வந்து கரிகாலன் எடுத்து காட்டுறாரு நீங்கள் வந்து இங்கே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு பிடிக்கிறீங்க இன்னும் முட்டா வந்து எம்எம் பிரிப்பீங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு எரிச்சலோடு அந்த விஷயத்தை பதிவு செய்கிறார் சரிங்களா இட இடஒதுக்கீடு பற்றி எவ்வளவு நயமா எவ்வளவு விசத்தன்மையாக பேசுகிற தன்மை இருக்குது அதை எடுத்து காமிக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை 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 வச்சிருங்க வச்சிருங்க எல்லாமே உள்ளதான் இருக்கு எனக்கு தான் தெரியுமே அது வாயால் நான் என்ன பேசுனேன்னு தெரியுமே தெரியும் ஆனா அது நீங்க புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இல்லை வெரி குட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிதான் பதில் சொல்றாப்ல இப்ப இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறது வெரி குட் கொஸ்டின் உள்ள என்ன இருக்கு அப்படின்னா அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் பதிவு செய்ய வந்தது இந்த மீட்ட எதுக்கு கூப்பிட்டாரு அவர் எதிர்பார்க்கவே இல்லை கரிகாலம்னு ஒத்த வருவா என்ன இப்படி காரியம் பண்ணிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல இப்ப கரிகாலம் பல பேருடைய பிரஸ் மீட்ட சோழிய முடிச்சிருக்காப்புல பல பேர் வாழ்க்கையில இனிமேல் பிரஸ்ஸைய பார்க்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு பல பார்ப்பனர்கள் வந்ததுக்கு காரணமே கரிகாலந்தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குன்னு அவர் எதிர்பார்க்கல ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா என்னைய ஒரு காரணத்துக்காக ப காவல்துறை கைது செய்யுது அந்த க அந்த காரணம் தவறானது அதை ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து அந்த பெட்டிஷனை ஸ்குவாஷ் பண்ணுங்க அதாவது உடைச்சிருங்க அப்படின்னு நாங்கள் வந்து கொடுக்குறோம் எதிர்மனு கொடுக்குறோம் அதன்படி எங்களை வந்து விடுவித்தாய் இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி போலீஸ் உள்ள வச்சுட்டு அதன் காரணமா நம்ம வெளியில வர்றோம்னா நம்ம என்ன நினைச்சோன்னா சரிங்க ஏதோ தப்ப பண்ணிட்டோம் வச்சாங்க விட்டுட்டாங்க அப்படிதான் நாம நினைப்போம் ஆனா பார்ப்பனாச்சு நான் வந்து பூ என்னையே கொண்டு போய் நீ அங்கே உள்ள வைக்கலாமா அப்போ நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக ஒரு கோடி ரூபாய் அவர் வரும்போது மென்மையாக பேசுகிறார் ஆனா இது ஒரு வன்முறையான செயல் பாருங்க ஒரு கோடி ரூபாய் ஒழுங்கு மரியாதைய காசு கொடுத்துரு நீ பேசின பேச்சுக்கு உன்னை வெளியில விட்டதே பெரிய விஷயம் ஏதோ மன்னிச்சு போன்னு விட்டதுக்கு அதுவும் நீ சாதாரணமா உன்னுடைய பவர் மட்டும் நான் தான் சொல்றேன் பார்ப்பனர்களுக்கு தான் விட்டாலும் தன் தசையாடுங்கிறது மாதிரி அவர் உள்ள இருக்கும்போது பதை பதைத்தது அவர் அவருடைய குடும்பம் மட்டுமல்ல ராமச்சந்திர குஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து காந்தியவாதி காந்திய புத்தி புத்தகம் வழி லிபரர் பார்ப்பனர் ஊருக்கே உபதேசம் நல்ல மனுஷன் இன்னைக்கும் நீங்க பார்ப்பனியத்துக்கு எதிராக சில விஷயங்களை சொல்லணும்னா அவருடைய புத்தகங்களில் இருந்து எடுத்து சொல்லலாம் ஆனா அவர் பத்திரிகை பத்திரிகையினுடைய பேச்சு வந்து கருத்து சுதந்திரம் மக்கள் அடித்து கொள்ளத்தான் செய்வார்கள் சாகத்தான் சாவார்கள் வெட்டி கொள்ளத்தான் செய்வார்கள் அவர்கள் ஒன்றும் நல்லவர்கள் இல்லை ஆமா குக்கிக்கள் ஒன்றும் நீங்கள் நல்லவர்கள் இல்லை அப்படி நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உயர் நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே நீர் துப்பாக்கியை எடுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு சுதந்திரம் வேணும் இப்படி இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்ப எப்படி பாருங்க பிறருடைய கருத்துக்கு துளியளவு மரியாதை கொடுக்காத பிறருடைய கருத்துக்கு சுதந்திரமே அளிக்க விரும்பாத ஒரு கூட்டம் இப்படி அயோக்கியத்தனமா பேசிட்டு அதுக்கு சுதந்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் வருகிற தேர்தலில் அவங்க ஜெயிக்கல அதுக்குள்ளேயே இவர்களின் ஆட்டம் இப்படி இருக்கிறதென்றால் எப்படிப்பட்டதாக இவர்களுடைய பூணூல் ஆட்டம் இன்னும் என்னென்ன விதத்திலெல்லாம் இருக்க போகிறது இதையெல்லாம் மக்கள் மனசுல வச்சுக்கணும் அந்த அடிப்படையில நாம செயல்பட இருக்குது சோ ராமச்சந்திர ராமச்சந்திரகுஹா வந்து முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறார் ஆமா இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ராமச்சந்திர ராமச்சந்திரகுஹா கூட முற்போக்கு எழுத்தாளர் நாமெல்லாம் யார் முற்போக்கு நினைச்சிட்டு இருக்கோமோ அவர்களெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு இந்த பத்திரிகை ஏன்னா பத்திரிக்கிட்ட அவர் ஓனரு பதிப்பதை வச்சிருக்கிறாரு அவற்றை கமிஷன் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா அந்த உணர்வும் கூட சேர்த்து எழுத இருக்கும் ஸோ இப்படி தான் அவர் வர்றாரு சும்மா சாதாரண மனுஷன் மாதிரி அவர் ஒரு மூணாவது நாள்ல இல்லை நாலாவது நாள்ல உங்களுக்கு அவருக்கு கிடைத்தது மாதிரி சாதாரண எளிய மனிதனுக்கு பெயில் கிடைக்காது இப்போ என்னை இப்ப இப்போ பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளில வந்துட்டோம்ல அப்போ என்னை பிடிச்சி போட்டது போய் தானே அப்போ நான் ஓ மேலே தூக்கி போடுறேன் யார் மேலே காவல் ஆய்வாளர் மேலே ஆணையர் மேலே அரசுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு அந்த குந்தம் காவல்துறை சப் மேல வழக்கு பதிவு நீங்க இதுக்கெல்லாம் எனக்கு காரணம் சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பேசுனதே அயோக்கியத்தனம் இந்த இந்த பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட எந்த கேள்விக்குமே பதில் இல்லைங்க இந்த ஆள் ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்கறான் நான் என்ன சொல்றேன் தாழ் மேல மறுபடியும் தூக்கி உள்ள போடணும் தமிழர்களை தமிழ் இன மக்களை இழிவுபடுத்திய காரணத்துக்காக ஜாதிய ரீதியாக இவருடைய கண்ணோட்டத்தின் காரணமாக பிறர் இழிவுபடுத்திய காரணமாக இப்படின்னு வரிசையாக அவருடைய பேட்டி அந்த ஒரு பேட்டியில மட்டும்தான் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு தூக்கி உள்ள போடுறதுக்கு அதுல ஒரே ஒரு காரணத்தை தூக்கி உள்ள போட்டாங்க அது விட்டுட்டாங்க ஸோ இதுதான் பார்ப்பன பொருள் திமிர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அவருடைய அந்த தமிழ் பேட்டியில தமிழர்களை பற்றி சொன்ன விஷயம் அது அதை தொடர்ந்து வந்து ரிசர்வேஷனை பற்றி அவர் பேசுன விஷயம்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சரி ஆனால் அதில் இன்னொரு ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு இந்த மாதிரி குக்கீன பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சது குறித்து ஒரு இடத்துல பதிவு செய்கிறப்போ இங்க இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ தங்களையே அப்படியான ஒரு வன்புணர்வோ இல்லை வன்கொடுமையில ஈடுபடுத்திட்ட மாதிரி எங்கள் உடம்பை குத்தி கிளி கிழித்தார்கள் அப்படின்ற எல்லாம் எழுதுறாங்க இது வந்து ஈழத்துல இருந்து வர ஒரு ஃபார்மெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு இப்ப இதை நம்ம எந்த நோக்கில் இருக்கு அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பாவித்து கொண்டுதான் உணர்ந்து கொள்கிறார் நீங்க ரோட்டில் போறீங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே உங்க அடி வயிற்றுல இருந்து ஒரு பயம் வரும் ஏன் வருது அந்த ஒவ்வொரு சாவிலும் தன் சாவை உணர்கிறான் அந்த மனுஷன் ஏன்னா அந்த ரத்தமும் சதையும் என்னுடையது அந்த உணர்ச்சியிலிருந்து தான் அப்படியே விடவிடத்து கத்தும் அந்த அதே இது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினவன் சுட்டு பழகினவன் தொடர்ந்து கொலை புரிந்தவனுக்கு ஒரு கொலையாளிக்கு இருக்கான அவனுக்கு வந்து அது தொழில் தொழிலாக கொலை தொழிலையே வைத்திருப்பவனுக்கு எந்த பதட்டமும் இருக்கு ஏன்னா அவனுக்கு தொழில் இது வேற அது அடுத்தவனோட இது இப்போ ஹிட்லருடைய நாஜி படையில் இருப்பவன் இத்தனை யூதர்களை கொன்னேன்னு சுட்டுட்டு காதை எடுத்து எண்ணிக்கைக்கு கவுண்ட் கவுண்ட்டுக்கு தூக்கிட்டு வரவனுக்கு வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருப்பான் அவன் பிள்ளைகளோட வீட்டில் நாலு பேரோட காது இருக்கும் என்னப்பா இது அப்படின்னா இதெல்லாம் யூத மிருகங்களுடையது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அவன் சாதாரணமா கடந்து போக முடியும் ஏன் அத சொல்றோம் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துபவர்கள் பிறருடைய உயிரை துச்சமென மதிப்பவர்கள் தனக்குன்னு உணராதவர்கள் தான் அது நடக்கத்தான் செய்யும் அது தான் இருக்கும் அப்படின்னு ஈஸியா பேச முடியும் ஏன் பிரச்சனை அங்க அடிபடுகிறவன் எங்களுடைய மக்கள் என்னுடைய உணர்வில் இருந்து வருகிறான் அப்படின்னு ஒருத்தன் உணர்றான் அப்படின்னா இன்னொன்னு நம்மளுடைய திராவிட பண்பாட்டை தாம் இந்த திராவிட கலாச்சாரம் பெரியார் நமக்கு ஊட்டி வளர்த்ததே என்ன அப்படின்னா மற்றொருவன் உன்னை அடிக்கிறான் என்றால் உன்னை நசுக்குகிறான் என்றால் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் நீ உன் மனைவியை நசுக்குகிறாய் என்றால் நான் உன்னை உன் மனைவிக்கு ஆதரவாக இருப்பேன் இதுதான் சமத்துவத்துக்கான கோட்பாடு எங்கே நசுக்குதல் ஏற்படுகிறதோ அந்த நசுக்குதலுக்கு எதிராக சண்டை புரியணும் சரிங்களா இது சேகு வேற தூக்கி இது துப்பாக்கியை போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்புறதும் அதே காரணம் தான் சரிங்களா எங்க நசுக்குகிறார்களோ எளிய மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ அவர்கள் நசுக்கப்படுகிறவர்களின் பக்கம் நின்று நான் போராடுவேன் இதுதான் மனிதநேயம் இதுதான் பெரியாரியம் இப்ப இதை உள்வாங்கிக்கிட்டு தான் இந்த தமிழ் மண் இருக்கிறது தமிழ் மக்களுக்கு இதுதான் புரியுது இந்த வடகிழக்கு மாநிலத்தில் மணிப்பூரில் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ராணுவ சட்டங்களுக்கு எதிராக போலீஸ் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர்கள் ஒரு காலத்துல மெய்த்தேயின பெண்கள் அன்னைக்கு மெய்த்தேயின பெண்களுக்கும் அந்த மணிப்பூர் மக்களுக்கும் ஆதரவாக நம்ம பேசணும் அவங்க எல்லாம் வந்து போராட்டம் நடத்தினாங்க அன்னைக்கு இந்த அரசு வன்முறையை நிகழ்த்துகிறது அவர்கள் அதனால அந்த மக்களுக்கு நாம் ஆதரவாக இருந்தோம் இப்போ இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மக்களை இரண்டாக பிளந்து பாப்பார கூட்டம் சொல்லும் இல்லையா நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லி சொல்ற தருவாங்க ஆ வெள்ளைக்காரர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தினார்கள் பிரித்தாளும் பிரித்தாளும் சூழ்ச்சி பிரித் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி வெள்ளைக்காரர்கள் காலத்தில் தான் வந்தது இல்லை அது வந்து என்னைக்கு ஆரிய படையெடுப்பு இந்த மண்ணுக்குள் நடந்ததோ அப்போதே ஆரம்பித்து விட்டது இந்த ஆரிய பார்ப்பனர்கள் தான் நம்மை பிரித்து கூறு கூறாக பிரித்தார்கள் வெள்ளக்காரனாவது இந்து முஸ்லீம்னு பிரிப்பா அங்க இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ரெண்டாவோ மூணாவ பிரிப்பா இவர்கள் நம்மை சில்லறையாக பிரித்தார்கள் தொண்ணூத்தேழு சதவீதம் இருக்கிற நம்ம இன்னைக்கு சில்லறையா செதறி கிடக்கிறதுனாலதான் இந்த மூன்று பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இவர்கள் அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க இந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காகத்தான் அங்க நடக்க கூடிய பெரிய வன்முறை அவ்வளோ தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே செய்யும் உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பார்ப்பன தெனாவட்டோடு தட்டி தோலோடு உணர்வற்று போய் உங்களால் பேச முடிஞ்சது சரிங்களா சோ இன்னைக்கு அங்க என்ன நடக்கு அப்படிங்கிறது இங்க ஓரளவுக்கு தெரியுது என்ன அப்படின்னா அங்க குக் குக்கியின மக்கள் என்பவர்கள் காட்டுக்குள் இருக்கிறார்கள் மலைப்பாங்கான பகுதியில் வாழ்கிறார்கள் அதிலேயே சமதள பரப்பில் அதாவது சமவெளிகளில் வாழ்கிறவர்களாக இந்த மெய்த்திக்கள் இருக்கிறார்கள் இந்த மெய்த்திக்கள் வந்து பண்பட்டவர்களாகவும் எல்லா அரசு வேலைகளிலும் முன்னேறியவர்களாகவும் இருக்கிறாங்க இங்கே இடஒதுக்கீட்டை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விதமாக பின்பற்றுகிறோம் அங்கே வேறு விதமாக பின்பற்றப்படுகிறது இன்னொன்று இவர்கள் மதத்தாலும் பிரிந்தவர்களாக இருக்கிறார்கள் மேலே இருக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர்களாகவும் கீழே இருப்பவர்கள் திட்டமிட்டு இவர்களால் இந்து மதத்துக்கு மாற்றப்பட்டவர்களாகவும் யாரு மெய்த்து இன மக்கள் இருக்கிறார்கள் அதனால தான் அங்க வந்து ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையில் சண்டைன்னு சொன்னாலும் அங்க ஒரு மத பிரச்சனை பிரதானமாக இருக்கிறது சரி இதே பத்ரி சொல்வதற்கே வருவோமே இனக்குழுக்களாக அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது காலங்காலமாக நடக்குது இதுதான் பத்ரி சொல்ல வருகிற கான்டெக்ட் காலங்காலமா ஒரு ரெண்டு இனக்குழுக்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கும் ஏன்னா அங்கே நாகானி இனக்குழு இருக்குது எத்தனையோ இனக்குழுக்கள் இருக்கிறது சண்டை இனக்குழுக்கள் நடக்கும் ஆனால் வன்மத்தோடு அவர்கள் அவமதிப்பதை செய்ய மாட்டாங்க கொலை செய்வாங்க கொலை என்பது வேறு அவ நிர்வாணப்படுத்தி அவமதிப்பது என்பது வேறு ஒரு பொன் ஒரு லேடியை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போறாங்க அந்த வீடியோ பார்த்த உடனே பதறாது நமக்குலாம் நான் தான் சொன்னேன் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா என் உணர்ச்சி வரும்போது ஒரு பெண் நிர்வாணமாகி போகும்போது ஒரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த உணர்ச்சி வரும் இல்லையா அந்த உணர்ச்சி இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே வந்து ஈழத்தில் நடந்த போர் அதில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தன்னுடைய உடலாகவே வரித்து கொண்டு அதை எழுதுவதில் என்ன குற்றம் நீதான் சூடு சொரணை அற்றவனாக உணர்ச்சி அற்றவனாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறவனாக ஆதிக்கவாதியா நாங்கள் அடிமைப்பட்டவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறோம் இப்படி சொல்றதால் என்ன குற்றம் அப்போ அந்த இடத்துல அப்படி சொல்லத்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தங்கள் உடலாகவே வரித்து கொண்டு பேசுவார்கள் கவிதை எழுதுவார்கள் எங்கள் உடலை குத்தி கிழித்தார்கள் எங்கள் மார்புகளை கிழித்தார்கள்னு எழுதி கவிதை எழுதுவார்கள் அப்படின்னு இந்த ஆள் பதிவு செய்கிறான் இதெல்லாம் தான் வந்து ஒரு அராஜகமான பார்ப்பனியம் மென்மையானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவர்கள்லாம் வந்து வெஜிடேரியன் முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர்கள் வார்த்தைகளிலும் அதாவது உணவு பழக்க வழக்கத்தில் சில செயல்பாடுகளில் வெளித்தோற்றத்திற்கு மென்மையாக இருந்தாலும் உணர்வுகளில் நம்மை விட கடினமானவர்கள் நம்ம பார்க்கறதுக்கு மீசையா அறுவாலும் வச்சுக்கிட்டு சண்டை போடுறவனா ஆகும் இருப்போம் ஆனா அதை விட வலுவானது நமது ஆயுதங்கள் அங்கே தோற்று போகிறது ஏன்னா அவர்களுக்கு உள்ளூர மனதிற்குள் மனசாட்சின்னு ஒன்று இல்லை ஆதிக்கம் இருக்கிறது அதைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் இப்போதும் இந்த பேட்டியிலையும் கரிகாலன் எல்லாத்தையும் ஒன் பை இந்தாங்கயா அப்படின்னு ஆடியோ போட்டு வீடியோ போட்டு காட்டினதுக்கு அப்புறமும் நான் திருந்த மாட்டேன் கரிகாலா நீ தான்ப்பா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற நான் சரியா தான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய மக்களுக்கு புரிந்திருக்கும் ஓகே சார் இவ்வளவு நேரம் அவருடைய குறுக்கு விசாரணையை குறித்து இவ்வளவு நீண்ட ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசோ காவல்துறை என்ன மாதிரியான பதில் நடவடிக்கை எடுக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி